ஹலோ மீடியா செல்ல குட்டீஸ், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நைன்த்துக்கான அஃபீஷியல் லாஸ்ட் எக்ஸாம் சோஷியல் சயின்ஸ்க்கான அஃபீஷியல் மாடல் கொஸ்டாக இருப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும் இந்த கொஸ்ட் பேப்பர். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. நம்மளுடைய கௌதம் நேச்சல இன்னமும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் என்ன ப்ரோ, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் இருக்குது, தமிழ் மீடியத்தில் கொஸ்ட் பேப்பர் இல்லைங்கன்னா தமிழ் மீடியும் இருக்குப்பா அண்ட் இங்கிலீஷ் மீடியும் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் வாட்ஸ்அப் டெலிகிராம் லிங்க் இருக்கும்பா, மறக்காம அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கான தமிழ் பிடிக்கும் சரி, இங்கிலீஷ் பிடிக்கும் சரி, அடுத்தடுத்த மாடல் கோஸ்ட் பேப்பர் 1, 2, 3, 4, 5 பண்ண உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன் வாட்ஸ்அப் டெலிகிராமில். ஸோ மறக்காம அந்த குரூப்ஸ் ஜாயின் பண்ணிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அண்ட் நம்மளுடைய கௌதம் நேச்சல் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ பண்ணிட்டீங்கன்னா ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, உங்களுக்கான அஃபீஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் இதுலேயே உங்களுக்கு எக்ஸாம் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க்ஸ்ப்பா. சேம் உங்களுக்கு டென்த்துக்கான பேட்டர் தான், ஓகேவா? சேம் பேட்டர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க நைன்த்துக்கும், ஏன்னா அடுத்த வருஷம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா? அதுக்கோசம் சேம் பேட்டர் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 14 ஒன் வேர்டுப்பா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே, ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா 14, நான் உங்களுக்கு டென்த் வச்சே சொல்கிறேன் பாருங்க. 14 எடுத்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 பேர் உங்களுக்கு புக் பேக் மேக்ஸிமம் கேட்டுவாங்கப்பா, மீதி ஒரு 3-4 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கேட்பாங்க. ஓகே, அது இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் புக் பேக்கில் இன்டி கொஞ்சம் ப்ளூ கலர் பாக்ஸ், எல்லோ கலர் பாக்ஸில் டூ யூனோன்னு கேட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்தாலே போதும், அதே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஒன் மார்க் அப்படியே பார்த்துக்கோங்க லைன் மேலேனா. மேக்ஸிமம் நீங்கள் புக் பேக் படிக்கிறது பெஸ்ட்டு பாருங்க. சென்டர் வேணும்னு நினச்சின்னா எல்லாத்தையும் படிங்க. சென்டர்லாம் வேணாம் ப்ரோ, 90+ 90% எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த புக் இன்டர்லாம் நீங்கள் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நீங்கள் புக் பேக் மட்டும் படித்தாலே போதும், நல்ல மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா? 14 ஒன் வேர்டு பார்த்தாச்சா, 1 வேர்டுக்கு அப்புறம் உங்களுக்கு 10 2 மார்க்ப்பா, ஓகேவா? கிட்டத்தட்ட உங்களுக்கு 13 2 மார்க் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. 15லேருந்து எத்தனை கேட்டிருக்கேன்னு பார்க்கலாம், 15லேருந்து 28, ஆமாம், 13 2 மார்க் கேட்டு அதில் 10 நீங்கள் அட்டன் பண்ணுவோம், ஓகேவா? அதில் ஒரு கம்பல்சரி இருக்குது, 28வது கொஸ்டின் கம்பல்சரி, ஃபஸ்ட்டு கம்பல்சரி பார்த்துட்டு வந்தாலும் இருங்க. 28 பாருங்கள், டியூ டூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச் ஃபுட் கிராப் அண்ட் நான் ஃபுட் கிராப்னு கேட்டிருக்காங்க, இதான் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின். மீதிலாம் பாருங்கள், உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது, அது ஒன்று மட்டும் நீங்கள் கட்டாயம் அட்டன் பண்ணி ஆகணும், மீதி இருக்கிற 10 மணனில் நீங்கள் ஏதோ 9 அட்டன் பண்ணால் போதும், ஓகேங்களா? நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாருங்கள், தெரிஞ்ச கொஸ்டின்லாம் வந்திருக்கா இல்லை தெரியும். நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின் எதுவுமே வரலன்னு நினச்சிங்கன்னா எதுவுமே படிக்கலன்னு அர்த்தம், நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும்னு அர்த்தம், ஓகேவா? அடுத்த வருஷம் பப்ளிக் ஜாம் எழுத போகிறீங்க, ஸோ நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கோங்க, ஓகேவா? நம்ம கௌதம் சேனல் சார் உங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? பார்த்தாச்சா, 15 16 17 18 19 20 21 பார்த்தாச்சா, 2 மார்க்ஸு. அடுத்து பாருங்கள், 22 23 24 25 26 27 28 பார்த்துட்டிங்களா? லைனாக பாருங்கள் அப்படியே, ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக டவுட்ஸ் க்ளியர் பண்ணி வைக்கிறேன், ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ரோமீட்டர் பாருங்க, உங்களுக்கான 5 மார்க்ஸ்ப்பா. சேம் அதே போல் தான், 13 கொடுத்த 10லேருந்து மேலே ஒரு கம்பல்சரி உங்களுக்கு. 42வது கொஸ்டின் உங்களுக்கு கம்பல்சரிப்பா. 42வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப், ஓகேவா? கம்பல்சரி, ஐ திங்க் மேக்ஸிமம் 5 மார்க்கில் உங்களுக்கு மேப் தான் கேட்பாங்க, டென்த்தும் சரி நைன்த்தும் சரி சேம் பேட்டர் தான். ஸோ மேப்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணி போயிட்டேக்கலாம்ப்பா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதே நான் ஸ்பெல்லிங் பண்ணி அங்கேயே கொடுத்துருப்பாங்க. காஷ்மீர், சண்டே, பெங்கால், தேவகிரி, மதுரை, இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணலாம். அந்த பிளேஸை மட்டும் கரெக்டாக மேப்பில் கொடுத்துருவாங்க, மேப்பில் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணால் போதும், ஈஸியாக 5 மார்க்கு. அதுவும் இல்லாமல் தனியாக வேறு ஒரு 8 மார்க்கு மேப் கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. மார்க் கடைசி பார்த்தீங்களா, கடைசி ரோமெட்டரில் மேப் வேறு தனியாக ஒரு ரோமெட்டர் இருக்குது, அதுக்கும் 8 மார்க்கு. அசால்ட்டாக நீங்கள் மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம்ப்பா, ஓகேவா? ஸோ 5 மார்க் பார்த்துட்டீங்களா? 5 மார்க் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டீங்களா? ஸோ 5 மார்க் அடுத்தபடியாக உங்களுக்கான 8 மார்க்ப்பா. ஸோ 43ல் ஒன்று ஏ ஆப்ஷன் எழுதணும், பி ஆப்ஷன் எழுதணும். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜைனிசம் அண்ட் புத்திசம், அது எழுதணும். அப்படி இல்லைன்னா அது தெரியலனு நினச்சிங்கன்னா கீழே கருது எழுதணும், ஓகேவா? பட் ரெண்டில் கன்ஃபல்சரி இதை ஒன்று அட்டன் பண்ணியே ஆகணும், ஓகேவா? டாக்ஸைசேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் லீட் டு த அவுட் பிரேக் ஆஃப் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ட், எக்ஸ்பிளைன் வித் சம் காசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஸ்டின், ஓகேவா? 8 மார்க் இதுக்கு. ஸோ உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின், ஓகேவா? எஸ்ஏ மாதிரி நான் படிச்சதுலாம் அந்த மாதிரி எஸ்ஏலாம் எதுவுமே கிடையாது, டிபி கேப்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்துட்டுருக்கும். பட் இங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைலாம் தூக்கிட்டாங்க, ஏன்னா பேட்னே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, எனிவேஸ் அடுத்து 5th ரோமீட்டர் பாருங்கள், உங்களுக்கான மேப்பா. ஒன்று ரெண்டு மேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பெசிஃபிக் கோஷன், ஆர்டிக் கோஷன், ஈக்வேட்டர், ஈஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட்டு, கல்ஃப் ஸ்ட்ரீப்பு, பிரேசில் கரண்ட்டு, ஆஃப்ரிக்கா, மொசாம்பிக்கோ கரண்ட்டு, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதே போல் தான், பெசிஃபிக் ரிங் ஃபயரு, 1 எர்த்குவேக் ஜோனு, 1 ஆக்டிவ் வால்கனோஸோ, ஹிமாலயாஸ், 1 டெல்டா ரீஜன், 1 ஹாட் டெசர்ட், 1 கோல்ட் டெசர்ட், மிட் அட்லாண்டிக் ரேஞ்ச், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இது நல்லா தெரியும், எந்த பேசில் நல்லா தெரியுதோ அதை அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. எனக்கு அதில் பார்த்து இதில் பார்த்து தெரியுது, ரெண்டுமே எழுதலாம் கேட்டால் கப்பனு கண்டிப்பாக அப்படிலாம் எழுதக்கூடாதுப்பா, ஏதோ ஒன்று மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும், ஒன்று ஏ எழுதணும் இல்லை பி எழுதணும், ஓகேங்களா? ஓகே மேடிய செல்லக்குட்டி, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும். அண்ட் நம்முடைய கௌதம் நேச்சல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கப்பா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறக்காம ஜாயின் பண்ணிட்டு, உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் பற்றி டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக எல்லா டவுட்ஸும் நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன், ஓகேங்களா? ஓகே மை டியர் செல்ல குட்டீஸ், தட்ஸ் இட், வீடியோ ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.